விஷன் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் பதுலையில் ஏழு வயது சிறுமி விபத்தில் பலியாகியிருக்கிறார் பதுலை ககட்டும்பிட்டிய சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஏழு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ககட்டுருப்ப பிரதேசத்திலிருந்து பதுளை பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் ஆம்பிட்டியாவில் இருந்து முத்துமால பகுதிக்கு சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது சம்பவத்தில் காயமடைந்த ஏழு வயது சிறுமி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார் அவருடைய தாயார் உட்பட மூவர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த சிறுமியின் தாயை முச்சக்கர வண்டியை செலுத்தி விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது பேருந்தின் சாரதியை கைது செய்துள்ள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள் நான்கு நாட்களாக காணாமல் போயிருந்த மீனவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மன்னார் முசலி சிலாவுத்துறை கடற்கரையில் இருந்து மீன்பிடிக்க சென்று நான்கு நாட்களாக காணாமல் போயிருந்த இரண்டு மீனவர்கள் நேற்று கடற்படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலாவுத்துறை காயக்குழி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய மீனவர்கள் இருவர் கடந்த சிலாவுத்துறை பகுதியில் இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருக்கிறார்கள் இருவரும் மீண்டும் கரைக்கு திரும்பாததால் அவர்களது உறவினர்கள் இது குறித்து சிலாவுத்துறை காவல்துறையினருக்கு அறிவித்திருக்கிறார்கள் பின்னர் காவல்துறையினர் ஊடாக கடற்படையினருக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டது நான்கு நாட்களாக காணாமல் போன மீனவர்களை தேடி தேடலை மேற்கொண்ட கடற்கரை புத்தனம் கல்பட்டி கடற்பகுதியில் மீன்பிடி இரண்டு மீனவர்களை மீன்பிடிக்க முடியாமல் இரண்டு நாட்களுக்கு மேலாக கடலில் மிதப்பதாக மீனவர்கள் இருவரும் தெரிவித்தனர் இருந்தாலும் குறித்த மீனவர்கள் இருவரும் தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருடங்களின் பின்னர் கொழும்புக்கு தொடருந்தில் மரக்கறிகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன இருபத்தி மூன்று வருடங்களின் பின்னர் தொடர்ந்து மூலம் கொழும்பு கோட்டைக்கான மரக்கறி போக்குவரத்து நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் நாடாளுமன்றம் முன்வைத்த பாதிட்டு யோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி தொடர்ந்து திணைக்களத்தின் வர்த்தகம் மற்றும் விற்பனை பிரிவுகளால் தொடர்ந்து மூலமான மரக்கறி போக்குவரத்துக்காக ஐந்து புதிய பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வேலைத்திட்டம் நானுயா தொடர்ந்து நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது மரக்கறி தாங்கிய விசேட தொடர்ந்து நேற்று பன்னிரண்டு மணிக்கு கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தை வந்தடைந்தது அதில் கொண்டுவரப்பட்ட மரக்கறிகள் மெனிங் சந்தைக்கும் சிறப்பங்காடிகள் பயணிகளுக்கும் விநியோகிக்கப்பட்டன எவ்வாறாக இருந்தாலும் இந்த கடுகதி விசேட தொடர்ந்து பயணிகள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தொடர்ந்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்